வணக்கம் நேயர்களே, நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கும் பதிவு நித்திய கல்யாணி செடி வீட்டில் வளர்க்கலாமா பற்றியது. பட்டிப்பூ என்றும் சுடுகாட்டுப்பூ என்றும் அழைக்கப்படும் செடி நித்திய கல்யாணி. இந்த செடியை வீட்டில் வளர்க்கலாமா கூடாதா என்றால் நிச்சயம் வளர்க்கலாம். இந்த சுடுகாட்டு செடிக்கு பின்னால் இருக்கும் விஷயம் தெரிந்தால் அதை தவிர்க்க மாட்டீர்கள். அதிர்ஷ்டம் தரும் செடியை பற்றிய சில அரிய தகவல்களை பார்க்கலாம். பொதுவாகவே எந்த வகையான செடியாக இருந்தாலும் அது அதன் நன்மை தீமை இரண்டுமே செய்யும் என்பது விதி. இயற்கையாகவே மனிதருக்கு தேவையான ஆற்றல்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்டுள்ள செடிகள் ஏராளமானவை. அவ்வகையான செடிகளில் ஒன்றுதான் இந்த நித்திய கல்யாணி செடி. நித்திய கல்யாணி செடியில் இருக்கும் பூ முதல் வேர் வரை அனைத்துமே மருத்துவ மற்றும் ஆன்மீக பயன் தரக்கூடியவையாக உள்ளன. இந்த செடி பெரும்பாலும் சுடுகாட்டில் வளரக்கூடியவை ஆகும். அதனால்தான் இதற்கு சுடுகாட்டு செடி என்றும் பெயர் உண்டு. அந்த காலத்தில் இறந்த மனித உடலை புதைத்த பின்பு அவர்கள் மேல் இந்த செடி நட்டு வைப்பது வழக்கம். இதற்கு என்ன காரணம் என்றால், நித்திய கல்யாணி செடி அபூர்வ மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. இந்த செடியை வாழும் காலத்தில் மனிதன் பயன்படுத்தி இருந்தால் அவன் தன்னுடைய வாழ்நாட்களை அதிகரித்து இருக்கலாம் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காகவே அவ்வாறு சுடுகாட்டில் செய்யப்படுகிறது. நித்திய கல்யாணி செடி கார்பன் டை ஆக்சைடை தன்னுள்ளே உட்கிரகித்து கொண்டு 100% ஆக்சிஜனை நமக்கு தருகிறது. ஆகவே இதனை தாராளமாக நாம் வீட்டில் வைத்து வளர்க்கலாம். அதிக பராமரிப்பு கூட இந்த செடிக்கு தேவையில்லை. குட்டையாக வளர்வதால் பால்கனியில் கூட எளிதாக வளர்த்துவிட முடியும். அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் இருப்பவர்கள் இந்த வகையான செடிகளை வளர்த்து வந்தால் உங்களுக்கு சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும். ஆகவே தான் இதனை மகாலட்சுமிக்கு இணையாக ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. நித்திய கல்யாணி செடியில் இருந்து தான் இன்று உயிர்கொல்லி நோயாக இருக்கும் புற்றுநோய் மற்றும் சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. மருத்துவ உலகத்தில் நித்திய கல்யாணி செடிக்கு தனி இடம் உண்டு. மற்ற வகையான செடிகளைப் போல் அல்லாமல் 12 பூக்களை கொடுக்கும் அபூர்வ வகையான நித்திய கல்யாணி செடி எங்கும் எளிதில் வளரக்கூடியவை ஆகும். நமக்கு நித்திய கல்யாணி பூவை தெய்வ விக்கிரகங்களுக்கு தாராளமாக அர்ச்சனை செய்ய பயன்படுத்தி கொள்ளலாம். நித்திய என்னும் வார்த்தை தினமும் என்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. கல்யாணி என்பது மங்களத்தை குறிப்பதால் நித்திய கல்யாணி என்பது தினமும் மங்களகரமான விஷயங்களை கொடுக்கக்கூடியது என்றும் பொருள் கொள்ளலாம். மகாலட்சுமி நிரந்தரமாக நம் வீட்டில் வாசம் செய்ய எல்லோருடைய வீட்டிலும் நித்திய கல்யாணி செடியை வளர்ப்பது யோகமாக அமையும். இந்த நித்திய கல்யாணி செடிக்கு வாஸ்து தோஷம் என்பது இல்லை. விருட்ச சாஸ்திரத்திலும் நித்திய கல்யாணி செடிக்கு தோஷங்கள் எதுவும் கூறப்படவில்லை. எனவே நித்திய கல்யாணி செடி என்பது தோஷங்கள் அற்றது என்பதால் வீட்டின் எந்த திசையிலும் எந்த இடத்திலும் தாராளமாக வைத்து வளர்க்கலாம். இதனால் கிடைக்கும் பலன்கள் எண்ணற்றவை என்பதை கருத்தில் கொண்டு நித்திய கல்யாணி செடியை சுடுகாட்டு செடி என்று தவிர்த்து விடாமல் வீட்டில் அதிர்ஷ்டமும் பயனும் உண்டாக இதனை வளர்த்து பயன்பெறலாம். நேர்களே, நன்றி. எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.